கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 3,343 கன அடி நீர் வருகை. மும்பையில் தொலைக்காட்சி நிறுவன சொத்தில் புகுந்த சிறுத்தையால் பரபரப்பு. பணியில் இருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்து ஓட்டம். விவசாயிகளுக்கு நடப்பாண்டில் 50,000 புதிய மின் இணைப்புகள். திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டெல்லியில் மேலும் சில நாட்களுக்கு மழை பெய்யும். யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி செல்லும் தண்ணீரால் மக்கள் அச்சம். விவசாயிகளுக்கு நடப்பு ஆண்டில் 50,000 புதிய மின் இணைப்புகள். திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆளுநர்கள் அத்துமீறல் குறித்து மக்களவையில் விவாதம் நடத்த திமுக வலியுறுத்தல். நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கினார். உலக நாடுகளில் அரிசிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு எதிரொலி. அரிசி ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடையை உடனே நீக்க வேண்டும். இந்தியாவுக்கு சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தல். ஜப்பானில் வரலாறு காணாத மக்கள் தொகை வீழ்ச்சி. நாட்டின் அவசர நிலையாக கருதி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் கிஷிடோ அறிவிப்பு. தைவானில் புயல் மற்றும் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். லண்டனில் இன்று தொடங்குகிறது ஆஷஸ் கிரிக்கெட் தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டி. வெற்றி பெற்று கோப்பை வெல்லும் முனைப்பில் ஆஸ்திரேலியா.